அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உம்மத்துல ஃபர்ஸ்ட்ங்கறோம். ஒட்டுமொத்த உம்மத்திலேயே அபூபக்கர் தான் முதலிடத்தில் உள்ளவர். அவருடைய இடத்தை வந்து எந்த மகான பெரியாரோ எந்த ஞானியும் அடையவே முடியாது என்கிற இடம் வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவே இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சொன்னால் கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யாருக்கா இருக்கணும், அல்லாஹ்வுக்கா இருக்கணும். அப்படிங்கும் போது எங்களுக்கா இருக்கலாமா, இங்க இருக்கிறவங்களுக்கா இருக்கலாமா, வேற யாருக்கா இருக்கலாமா? ஒரு அமைப்பு என்றால் மாவட்டத்தில் ஒருத்தர் போவாரு, ஆதாரம் காட்டுறவங்க பார்த்தா பார்த்தீர்களா, தகுதி ஜமாத்திலிருந்து அந்த அழி போய்விட்டார், இந்த புலி போய்விட்டாருங்கிறாங்க. எந்த அழி போனா எந்த புலி போனா எங்களுக்கு என்னடா, இவன் எல்லாம் மார்க்கு அவனுக்கு நாங்க மார்க்கத்துக்கு வந்தோம், அவர் பர்சான் போயிட்டாராம், அப்பாஸ் அலி போயிட்டாராம், முர்சிது போயிட்டாராம், அவரு போயிட்டாராம், இவரு லிஸ்ட போடுறாங்க. அட இன்னும் போவான், யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடு இருக்கிறானோ போய்கொண்டே இருப்பான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட நாடுகிறானோ அவனை நிலைத்திருக்க செய்வான். இவர்கள் எவன் போவதை பற்றியும் கலங்காத ஒரு கொள்கை தௌஹீத் கொள்கை, யாரு போனாலும் அசைந்து கொடுக்காத ஒரு கொள்கை தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. அதனால எவன் போன கொள்கை என்ன கொள்கை மாறுச்சான் கேளு, யாரு போனான்னு கேட்காத. தர்காவுக்கு போக சொல்லிட்டோமா, இல்ல இல்ல இறி பேசாமே கபர் வணங்க சொன்னமா, தாயத்தை போட சொன்னமா, பில்லி சொன்ன இருக்கணுமா, எதுக்கு போவோம், எதுக்கு நீ கலங்குற நீ. ஆனா எந்த கொள்கைய குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது சொன்னோமோ அது உசுரோட இருக்கா இல்லையா, அது ராஜினாமா பண்ணலையே, அது விலகி போகலையே, அது புறக்கணிச்சிட்டு போகலையே, அது அப்படித்தானே இருக்குது. அப்ப நம்ம இதுல இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் எப்ப நீங்க போகணும் தெரியுமா, நாங்க எல்லாரும் கூடி நாங்கள் மசூரா பண்ண வகையில மகான்களை வழிபடுவதுதான் சரியான மார்க்கம் என்று தெரிய வருகின்ற சிறப்ப கழிச்சிட்டு போடுங்க, அப்ப இருக்காது. எப்ப நீங்க எங்களை விட்டு ஓடணும், நாங்க சொன்ன மதுகபுதான் நேர்வழி, இமாம்களை பின்பற்றுங்க, ரசூலுல்லாஹி தேவையில்லை அப்படின்னு நாங்க எல்லாருமே ஏகமனதா கூடி செஞ்சா மேடையில ஏறி வந்து பின் எடுத்துட்டு போங்க, அப்பதான் இங்க இருந்து போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர, இந்த கொள்கை சரியாக இருக்கிற வரைக்கும், இந்த ஜமாத்துக்கு கொள்கை தான் தலைவன் என்பதை நீங்கள் நம்பி இருக்கிற வரைக்கும், இந்த ஜமாத்துல கடுகளவு ஒரு சலனமோ ஆட்டமோ எதுவும் இழப்போ ஏற்படாது, வளர்ச்சி நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்படி சத்தியத்தில் நிற்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் வருவானா.